தேவன் நமக்கு கொடுத்த ஜீவன் ஒரு அழியாத குருத்து. யார் என்ன செய்தாலும் சரி, நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் கர்த்தர் மேல் நமக்கு இருக்கும் விசுவாசத்தை மட்டும் அழியா நெருப்பாய் நமக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்க நாம் முயற்சிப்போம். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை மட்டுமல்ல நம் சந்ததியையும் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 44:3, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நாம் அவர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும் போது நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சந்ததியையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் மூலம் எங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமீன்.